அழகாய் விடிந்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஈசனே சிவகாமினேசனே எமீன்ற தில்லை வாழ் நடராஜனே

தாரட் ஜோதிட ஆலோசகர் மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் வாழ்க நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா பொதுவாகவே சொல்லுவாங்க பெண்கள் நம் நாட்டின் வீட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா இந்த பெண்கள் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் அந்த குடும்பமே செழிக்கும் இல்லைங்களா பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வாஸ்து பகுதி இதம்மா நிச்சயமா இது ஒவ்வொரு வீட்டோட தென்கிழக்கு தான் அந்த குடும்ப பெண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பகுதி ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஆரோக்கியம்னு சொல்லலாம் இதில் வந்து முக்கியமாக பெண்கள் அப்படிங்கிற சொல்லும்போது வீட்டோட பிரதானமான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வடகிழக்கு சார்ந்த பகுதி வந்து அதாவது இந்த குடும்ப தலைவி குடும்பத்தின் மூத்த பெண் வாரிசு இவர்களை குறிக்கக்கூடிய பகுதி அப்ப அந்த பகுதியும் இதோட நம்ம நினைச்சுக்கணும் அப்ப வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடக்கு பகுதியும் தென்கிழக்கு தெற்கு சார்ந்த பகுதியும் இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் பண்ற விஷயமா இருக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கு மேடு பள்ளங்கள் இருக்கா என்ன இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்தோட கிராவிட்டி எப்படி இருக்கு சோர்ஸ் அந்த இடத்துக்கு எப்படி கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் அதற்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள செட் பேக்ல என்ன வந்து நம்ம வந்து கிராவிட்டி அந்த கிராவிட்டிய வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தியை அந்த கிரா அந்த பேக்ல உள்ள இடம் வந்து வாங்கிட்டு இருக்கா இல்லை வந்து இடத்த அந்த கொடுக்குற விஷயத்தை வாங்காம அந்த இடத்துல அமைதியா இருக்கா அப்படிங்கிறது வாஸ்து டைரக்ட் விசிட் நம்ம போகும்போது நிச்சயமாக செக் பண்ணி எளிமையா வீட்டுக்கு வெளியில் வெளிப்புற வாஸ்து காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள பகுதியில் என்ன இருக்குங்கிறத பார்த்தும் செக் பண்ணி ஈஸியாக சரி பண்ணும் பொழுது நிச்சயமா அதன் பிறகு தான் வீட்டுக்குள்ள வாஸ்து கரெக்ஷன் வடக்கு வடகிழக்கு ப்ளஸ் தென் தெற்கு சார்ந்த தென்கிழக்கு இந்த பகுதிகளை சரி பண்ணும் பொழுது முழுமையான ஆரோக்கியம் எந்த நிலையில் பெண்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தீர்க்கவே முடியாத நோய்களில் இருந்தாலும் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய வாஸ்து பகுதிகளான இந்த பகுதிகளை சரி பண்ணும் பொழுது ஆரோக்கியம் மேம்படும் சிறந்த வாழ்க்கை அனைத்து நலன்களையும் நீங்கள் அனைவரும் பெற்று வாழ்வில் பிரம்மாண்டமான வெற்றி பெற நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி 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 வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா இப்போ எங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு கேட்கும் போது எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வாஸ்து மட்டும் பார்த்தா பத்தாதா ஏன் அங்கே வீட்டுக்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய வாஸ்துவிலும் கவனம் செலுத்தணும்மா நீங்க கண்ண திறக்கும் போதே இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிரபஞ்சம் தான் நம்ம வாழ்க்கையை இயக்க பிரபஞ்சத்தின் ஒரு துகள்கள் தான் நம்மளோட ஆத்மா அப்படிங்கிறது நிறைய கான்செப்ட் இருக்குது நம்ம வந்து அதை இப்போ நோக்கி பயணப்படும் போது நிறைய இன்னும் நிறைய ஒவ்வொரு நிகழ்ச்சியில இதை பற்றி சொல்லலாம் இருக்கேன் ஆனால் இந்த போல் பிரபஞ்சம் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்பும் பொழுதும் அது சின்னதாக நம்ம செக் பண்ணி சரி பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் வாஸ்து சரி பண்ணி இருந்து ரிசல்ட் எடுக்க முடியாத இருக்கிறவங்களுக்கும் இல்லை வந்து வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் இந்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள வாஸ்து அதாவது அது அடுத்த நபர் வீ அடுத்த வீடாக இருந்தால் கூட அந்த இடத்துல நமக்கு அவங்க அதாவது நமக்கு வடக்கு வட வடக்கா இருக்கிற பகுதி பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெற்கா இருக்கும் அப்ப அவங்க அந்த இடத்துல ஒரு குழிகளோ ஏதாவது இருந்தா கூட நமக்கு வந்து அது வந்து கிராவிட்டி அதிகமா கொடுத்து சில இடங்களை நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லைன்னா நம்ம வடக்கு பள்ளமா இருந்து அவங்க அடுத்த பக்கத்து வீட்டோட உள்ள காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள பகுதி மேடா இருக்கும் போது அந்த கிராவிட்டி வந்து நமக்கு எதிர்மறையா வேலை செஞ்சிட்டு இருக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து அடுத்த வீட்டுக்காரங்களோட வாசத்தை நம்ம சரி பண்ண முடியாது அப்ப நம்ம வீட்டுக்குள்ள நம்ம காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள பகுதியில் என்ன சின்ன கரெக்ஷன் பண்ணனா நம்ம வந்து உடனே ரிசல்ட் அன்னைக்கே கிடைக்கும் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்குமா அற்புதமான ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு சூப்பர் அம்மா வெளிப்புற வாஸ்து பத்தி பேசும்போது இப்ப நம்ம வீட்டுல வாசு சரியில்லைன்னா நம்ம சரி பண்ணலாமா அடுத்தவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க நிச்சயமா அதை மாத்தவே மாட்டாங்கம்மா அப்படிதான் இன்றைய பிராக்டிகல் சுச்சுவேஷன்ல எல்லாருமே இருக்காங்க அது எப்படிம்மா நாங்க ஹேண்டில் பண்றோம் நிச்சயமா நம்ம அவங்க அவங்க வீட்டுக்குள்ள அவங்க காம்பவுண்டுக்கு உள்ள நம்ம போகவே போறது இல்ல அந்த பாதிப்பு நம்ம வீட்டுக்கு வராமல் நம்ம எப்படி சரி பண்ணலாம் ரொம்ப எளிமையாக சரி பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம டைரக்ட் விசிட் போகும்போது ஈஸியாக ஒரு வால் வச்சு கட் பண்ணால் போதும் அந்த எனர்ஜியை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இதுபோல் நிறைய விஷயங்கள் இந்த இருப்பியல் சார்ந்த இந்த வாஸ்துல இருக்குது இதை அதாவது வீட்டுக்கு உள்ள வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தில் அவங்க வந்து மைனஸாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதை இந்த இருப்பியல் சார்ந்த இந்த வாஸ்துல வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும்போது இமீடியட் ரிசல்ட் அன்னைக்கே அதை அவங்க அந்த பலனை அனுபவிக்க முடியும் இது வந்து நிறைய இடத்துல இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க பிரமாதமான ரிசல்ட் பிரச்சனை சிக்கி தவிக்கிற வரம் போன்ற விளக்கம் குடுத்தீங்கம்மா தொடர்ந்து வணக்கம் நல்ல பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க கேள்விகளை சொல்லுங்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா என் பையன் ஒரே பையன் அம்மா வேலை கொஞ்சம் கூட கூடவே பேசவே மாட்டேங்க சரிங்கம்மா இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க அதாவது இதுக்கு வாஸ்து சார்ந்த பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட வடகிழக்குல கிழக்கு சார்ந்த பகுதி மேடா இருக்கா எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் அந்த இடத்துல வெளியில உள்ள கிராவிட்டியை சரி பண்ணும்போது நிச்சயமாக நிச்சயமா மகனுக்குள்ள நல்ல மனமாற்றம் வரும் குடும்பத்து மேல ஒரு நல்ல பிரியம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பற்றி கவலைப்படாதீங்க திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு பண்ணுங்க மகனோட மனசுல நல்ல மாற்றம் வரும் இதே நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்காங்க இதுவும் எதுவும் கடந்து போகும் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி மனசுல பிரார்த்தனையோட மகன் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க வாழ்த்துக்கிட்டே இருங்க இந்த குறைகளை பெருசு படுத்தாதீங்க

வடகிழக்கு பகுதியில் உள்ள கிழக்கு சார்ந்த பகுதி எப்படி இருக்கு செக் பண்ணணும் வீடு மேடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கிராவிட்டி எப்படி கிடைச்சிட்டு இருக்கு அந்த சோர்ஸை வந்து வீட்டுக்குள்ள அந்த அந்த செட் செட்பேக் அந்த வீட்டு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் உள்ள பகுதி எப்படி வாங்கிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நேரடியாக வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது நிரந்தர தீர்வு இம்மிடியட் ரிசல்ட் தொண்ணூறு நாட்களுக்குள்ள பேரனுக்கு திருமணம் நடக்குமா இது ஆணித்தரமா நான் சொல்ற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள நீங்க சரி பண்ணாமே ரிசல்ட் எடுக்கலாம் உண்டான அற்புதமான கலை இருப்பியல் அப்படிங்கிற இந்த வாஸ்து இதெல்லாம் முழுமையானது ஒரு தீர்வு கிடைக்கும் வருத்தப்படாதீங்க இதுவும் எதுவும் கடந்து போகும் நீங்கள் வந்து முருகன் வழிபாடை மேம்படுத்துங்கம்மா இந்த வாஸ்துப்படி நீங்கள் இருக்கிற இடத்தை மாத்துறதுக்கு உண்டான வாடகை வீடாக தான் இருந்தால் அந்த வீட்டை உண்டான வாய்ப்பை கொடுக்கும் இடையாற்றல் சொந்த வீடாக இருந்தால் இது போல வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது இருப்பியல் வாஸ்து கரெக்ஷன் பண்ணீங்கன்னா இமீடியட் ரிசல்ட்

சுய தொழில் அப்படிங்கறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இல்லைங்களா ஆனா ரோட்டோரமாக ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருந்தாலும் சரி இல்லை மல்டி குரோர் பிஸ்னஸ் பண்ணாலும் சரியுமா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குமா திடீர்னு கடையை மூட சொல்லிடுறாங்க ஏன்னா ப்ராப்ளம் வருது டேர்ன் ஓவர்லேயே நிறைய பிரச்சனைகள் வருது லாஸ் ஆகுது கடன் வாங்குறாங்க ஆக்சிடென்ட் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து சுத்தி அவங்கள சின்னாபின்னமாக்குதம்மா இதற்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லுங்கம்மா நிச்சயமா இதுக்கு வந்து வாஸ்து பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குடிசை வீடாக இருந்தாலும் தென்கிழக்கு தெற்கு சார்ந்த பகுதி தான் இதுக்கு முழுமையான காரணமான ஒரு பகுதியா இருக்கு அப்ப அந்த இடத்துல வருது அந்த இடத்துக்கு அந்த பூமி வந்து கிராவிட்டி எப்படி கொடுத்துட்டு குடிச வீடாக இருந்தாலும் இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் நிச்சயமாக பொருந்தும் அப்போ வந்து அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இது வந்து நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லி சொல்லி அவங்கள பயன்படுத்த வைக்க முடியாது நிச்சயமாக நம்ம கன்சல்டன்ட் போய் தான் அதை வந்து சரி பண்ண முடியும் ஏன்னா பார்வையிலேயே அதை நம்ம பண்ண முடியாது அது வந்து நம்ம வந்து அந்த டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸை மார்க் பண்ணி அந்த இடம் சின்ன நானூறு சதுரடியா இருந்தாலும் முந்நூறு சதுரடியா இருந்தாலும் முப்பதாயிரம் சதுரடியாக இருந்தாலும் இல்லை முப்பது ஏக்கராக இருந்தாலும் இந்த விதிகள் எல்லாமே அதுக்கு பொருந்தும் அப்போ அந்த இடம் நம்ம வந்து டைமன்சன்ஸ் வந்து செக் பண்ணி அந்த டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அந்த சோர்ஸ் எப்படி கிடைச்சிட்டு இருக்கு அனுபவம் மிக்க ஒரு இருப்பியல் நிபுணரால் மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் போல செக் பண்ணி கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் இதுக்கு வந்து அதையெல்லாம் சரி பண்ணிக்க முடியாதவங்களுக்கு ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு மிக சிறந்த ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இது போல அந்த டிரான்சாக்ஷன்ல உள்ள சிக்கல்கள் ஆளுங்க திரு நின்று நின்று போயிருவாங்க பெரிய பெரிய ஃபேக்டரிஸில் அதாவது பங்குதாரர்களுக்குள்ள திடீர்னு ஒரே நாளில் வந்து அந்த விஷயம் வந்து முடிவுக்கு வந்துடும் அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது பண்றது அந்த வீட் அந்த இடத்தோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி அப்போ அந்த இடத்தை செக் பண்ணி கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமா இதுக்கு முழுமையான தீர்வு கொடுக்க முடியும் இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக நன்றி வாழ்க நற்பவி சிந்திக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா நிறைய பேருடைய ஆசை லட்சியம் ஒரு கனவு என்னன்னாக்க அழகான ஒரு வீடு கட்டணும் இல்லை நல்ல நிலம் வாங்கணும் அப்படின்னு என்னதான் கையில வந்து வசதி இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு அது அமையவே மாட்டேங்குது மா காணல் நீராகவே மறைஞ்சு போயிடுது இதற்கெல்லாம் உங்கள் ஸ்டைலில் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் எங்களுக்காக சொல்லி நிச்சயமா இதுக்கு இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் இந்த எந்த விஷயத்துலையும் நம்மளால் அடுத்த கட்டம் போக முடியல ஒரு வீடு வாங்க முடியல இல்லை இடம் வாங்கி வீடு கட்ட முடியல இல்லை ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்த பணத்தை நமக்கு வந்து பட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பணத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் நான் கடனாளியாக இருக்கிறேன் கடன் கட்டவே முடியல முயற்சி பண்ணுறேன் என்னால் முடியவே இல்லை கடன் உண்டான வருமானம் எனக்கு வருது அதான் வேற ஏதோ ஒரு வழியில் செலவாயுது அந்த கடனை என்னால் தீர்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வரக்கூடிய இன்றைய நாள் வந்து மைத்திரேய முகூர்த்தம் வருது மதியம் ஒரு மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் அதாவது ஒன்று அஞ்சிலிருந்து நாலு பதினொன்று வரைக்கும் இன்னைக்கு மட்டும் மூன்று மணி நேரம் வருது இருந்தாலும் குறிப்பிட்ட ரொம்ப ஒரு ஃபோர்ஸான ஒரு நல்ல ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த ஆற்றல் நிறைந்த அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு மணிக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அஸ்வி அதான் அனுசு நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் அந்த மைத்ரேய முகூர்த்தம் வர நாளான இன்றைக்கி வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் அப்போ இந்த நேரத்தில் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்கள் பணம் கடன் அடைய வேண்டிய அந்த நபருக்குண்டான பேரை எழுதி ஒரு கவரில் அந்த பணத்தை போட்டு வைங்க அது நூறுரூபாயோ ஆயரரூபாயோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் இதுக்கு கூட ஒரு ரூபா காய் ஒன்று சேர்த்து வைக்கிறது அந்த இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சுக்ரன் சனி அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கிரகங்கள் சார்பாகவும் நம்ம போக முடியும் அப்போ இந்த மூணு மணிக்கு நீங்க ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி அந்த பணத்தை கவர்ல போட்டு வைங்க இல்லை பேங்க்ல கட்ட முடியும் அப்படின்னாலும் தாராளமா கட்டலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து இந்த மூணு மணிக்கு உங்க வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிற ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ஐந்து முறை ஐந்து நாட்கள் ஐந்து ஐம்பத்தைந்து முறை எழுதுறது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அபார வெற்றி எந்த நிலையில் இருந்தாலுமே அடுத்த கட்டத்தை நோக்கி பயன்படுத்து பயன்படுவீங்க நீங்கள் அதுலேயுமே இந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அந்த நம்பரை ஐம்பத்தி நாலு முறை இந்த மூணு மணிக்கு இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு எழுதுங்க பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நீங்கள் அனைவரும் பிரயாணப்பட நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்க நற்பவி அம்மா இதுதான் உங்க ஸ்டைல் உங்க தனித்துவம் அப்படின்னே சொல்லலாமா வாழ்க்கையில வெற்றி வேணுமா இதை தேடி நீங்க பெரிய பெரிய யாகம் ஹோமம் பெரிய பெரிய பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டாம் உன் வாழ்க்கை உன் கையில தான்ப்பா எளிமையாவே நீ அதற்கான வெற்றியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா இதுதான் தன்னம்பிக்கையின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் அம்மா இன்னைக்கு டிப் ஃபார் த டே எங்களுக்காக ஏதாவது சொல்லுங்க இது எல்லா மூணு டிப்ஸுமே இன்னைக்கு சொல்லிட்டேன் இருந்தாலும் இதை வந்து இன்னைக்கு கரெக்டா மூணு மணிக்கு நான் சொன்னேன் இந்த விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பரை வந்து எழுதுறதுல இன்னும் ரொம்ப குழப்பம் இருக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு இருக்கு வராத பணம் வந்துருச்சு எனக்கு பணம் நிறைய வந்துட்டு இருக்கு சேவிங்ஸ் வருது இந்த நான் சொன்ன இந்த இருபது நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ஒரு மரக்கல் ரிசல்ட் மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நம்பிக்கையோட இந்த நம்பரை எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் கலர் பென்ல நம்ம பழைய நான் ஒரு முறை சொல்லியிருப்பேன் போல எழுதுங்க இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து எழுதுங்க நிச்சயமா பண வரவில் உங்களுக்கு உறுதியா மாற்றம் உண்டு அதன் பிறகு உங்க வீட்டை இருப்பியல் சார்ந்து வாஸ்தின் அடிப்படையில் வீட்டை மாத்துங்க அமோகமா வாழுங்க நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பயன்படுத்தாம கஷ்டப்பட்டு இருக்கோம் தேவையே இல்லை நிறைய நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி வரம் போன்ற விளக்கம் அம்மா புதுசாக புதுசா நேர்களுக்காக ஏமா குறிப்பா எல்லோ கலர் பேப்பர் அண்ட் ரெட் பேனா அதாவது எல்லோ கலர் அதுல ஒரு சூட்சம் இருக்கு அதை நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் கலர் எழுதிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க என்ன எழுதுறீங்களோ அது ஆகும் பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது நான் கடனாளியா இருக்கிறேன் நான் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் நான் வெற்றி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அழகாக இருக்கிறேன் நான் சிறப்பாக இருக்கிறேன் எல்லாம் பாசிட்டிவா எழுதுங்க என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிட்ட மாதிரி எழுதுங்க ஈஸியா ரீச் ஆகும் உங்களுக்கு உண்டான பிரபஞ்சத்தின் ஓபன் பண்ண அப்படின்ற சாவியை நம்பரை உங்கள் கையில் கொடுத்தாச்சு எல்லாம் நம்மளோட நேயர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் வெற்றிக்கான பாதை இதுல தான் இதுல பயணம் செய்து எல்லாருமே வெற்றியாளர்களாக ஆகி மகிழ்ச்சியாக வாழுங்க அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா அம்மா இது கூடவே ஆரோக்கியத்துக்கும் ஒரு டிப் கொடுங்களேன் நிச்சயம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வீட்டோட தென்கிழக்கு பகுதி சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுல வந்து நம்ம இருப்பியல் வாசல இந்த கிச்சன்ல உள்ள சிங்க்ல போற அந்த கழிவு நீர் கூட எப்படி போகணும் அப்படிங்கிறது அந்த டைரக்ஷன்ஸை டைமென்ஷன்ஸை நம்ம மார்க் பண்ணி மாற்றும் போது ரொம்ப அற்புத ரிசல்ட் உடனே ரிசல்ட் ஏன்னா அது சிக்குரனோட பகுதி எல்லா பகுதியும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க காம்பவுண்டை கரெக்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து சில பேருக்கு அதாவது ஒரு நூறு பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அறுபது பேர் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க மீதி நாற்பது பேர் வந்து அதே நிலையிலே எங்களுக்கு தீர்வு கிடைக்கல கிடைக்கலன்னு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்களுக்குலாம் நிரந்தர தீர்வு கொடுக்கறது தான் அது அப்போ நம்மளும் யோசிக்கிறோம் மக்களை அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போறது இவங்களுக்கு வேற என்ன தீர்வு கொடுக்க கொடுக்கறதுன்னு சொல்லி நம்மளோட தேடுதல் இருக்கும் பொழுது இந்த அற்புதமான இந்த இருப்பியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது அதை நான் இப்ப கத்துட்டு நான் நிறைய பேருக்கு அந்த ரிசல்ட் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இதுல வந்து தென்கிழக்கு ரொம்ப சிறப்பான பகுதி ஆர்கோ ஆரோக்கியத்திற்கு இதுல ஒவ்வொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வாஸ்துல அப்ப அந்த இடத்துல வந்து இந்த கழிவுநீர் நீர் போற அதாவது பாத்திரம் கழுவுற தண்ணி போறதுக்கு கூட நிச்சயமா வாஸ்து உண்டு அதையும் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா முழுமையானது ஒரு வெற்றி கிடைக்கும் நன்றி நற்பவி இருப்பியல் ஈர்த்து கொடுக்கும் வெற்றியை அப்படின்னு வளமான விளக்கம் கொடுத்தீங்க நம்ம நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நற்ப நன்றிங்கம்மா இந்த இருப்பியல் சார்ந்து வாஸ்து கரெக்ஷன்ஸுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னோட நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் முன்னாடியே வாங்கிக்கணும் நீங்க இன்னைக்கு அப்பாயின்மெண்டா வாங்கினீங்கன்னா ஒரு மாசம் ஆகும் நான் உங்க இடத்துக்கு வரதுக்கு என்ன அந்த அளவுக்கு இந்த இருப்பியல் என்ன வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு தீர்வை நோக்கி எல்லாருக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பயண பயணத்தை கூட துவக்கி இருக்குது அதனால் வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த தாரட் அஸ்ட்ராலஜி கிரிகோரி குருபாவின் நம்பர்ஸ் ப்ளஸ் வந்து உங்களோட தாரை வடிவங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு என்னோடய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இரையாற்றல் நிச்சயமாக நல்லதே நல்லது கொடுக்கும் நல்லது மட்டுமே கொடுக்கும் நன்றி நற்பவி வாழ்க வளமுடன் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நற்பவி இந்த அறிய வாய்ப்பை தந்த சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் நன்றி புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்